லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் பணத்துக்காகத்தான், பொது நலனுக்கு அல்ல, இம்ரான்கான் ஒப்புதல். 6வது மனைவிக்கு ரூபாய் 5,500 கோடி ஜீவனாம்சம், துபாய் பிரதமருக்கு இங்கிலாந்து ஐகோர்ட் உத்தரவு. மியான்மர் சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு, ஒருவர் பலி, 80 பேரின் கதி என்ன? ஒமிக்ரான் பாதிப்பு மோசமாக இருக்கும், பில் கேட்ஸ் எச்சரிக்கை. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 27.65 கோடியாக உயர்வு. பிரான்ஸ் தலைநகரில் 1/3 ஒமிக்ரான் பேரழிவுக்குள் நுழைந்துள்ளதாக எச்சரிக்கை. கொரோனாவுக்கு 4வது தடுப்பூசி போடுவதை அறிவித்த பிரபல நாடு, ஆச்சரியத்தில் உலக நாடுகள். நாடு முழுவதும் ஒமிக்ரான் பரவல், பிரதமர் மோடி நாளை முக்கிய ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். ஒமிக்ரான் பாதிப்பு மோசமாக இருக்கும், பில் கேட்ஸ் எச்சரிக்கை. சீனாவில் தோன்றிய கொரோனாவால் உலகில் பிற எந்த நாட்டையும் விட வல்லரசு நாடான அமெரிக்காதான் கூடுதல் பாதிப்புக்கு ஆளானது. இப்போது தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்டு உலகமெங்கும் கால் பதித்து வருகின்ற ஒமிக்ரானும் அமெரிக்காவை பதம் பார்க்க தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனரும் உலக கோடீஸ்வரர்களின் ஒருவருமான பில் கேட்ஸ் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து தன்னுடைய கருத்தினை டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அதில் தனது நண்பர்கள் பலருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், தொற்று நோயின் மோசமான காலகட்டத்திற்கு நாம் நுழையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மற்றொரு டுவிட்டர் பதிவில் அவர், வரலாற்றில் எந்த வைரஸை விட ஒமிக்ரான் வேகமாக பரவி வருகிறது, இது விரைவில் உலகின் அனைத்து நாட்டிலும் பரவும் என்று தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் தொற்று எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் என்பது தெரியாது, இது டெல்டா வகையை விட குறைவான பாதிப்பாக இருந்தாலும் இதுவரை நாம் பார்த்திராத மிக மோசமான பாதிப்பாக இது இருக்கும் என்று தன்னுடைய பதிவில் பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்திய பில் கேட்ஸ் அனைவரையும் முகமூடி அணியவும் தடுப்பூசி செலுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்துவது நமக்கு மேலும் பாதுகாப்பை நல்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக அவர், நிலைமை எப்போது இவ்வாறு இருக்காது, ஒரு நாள் தொற்று நோய் முடிவுக்கு வரும், நாம் ஒருவரையொருவர் நன்றாக கவனித்துக் கொள்ளும் நாள் விரைவில் வரும் என்றும் கூட தெரிவித்துள்ளார். 6வது மனைவிக்கு ரூபாய் 5,500 கோடி ஜீவனாம்சம், துபாய் பிரதமருக்கு இங்கிலாந்து ஐகோர்ட் உத்தரவு. துபாய் பிரதமர் ரஷீத் அல் மக்தூம் தன்னுடைய முன்னாள் மனைவி ஹயாவுக்கு ஜீவனாம்சமாக சுமார் 5,500 கோடி வழங்க இங்கிலாந்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இங்கிலாந்தைச் சேர்ந்த இளவரசி ஹயா பின் அல் ஹுசைனை தன்னுடைய 6வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஷையத் ஜலீலா ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். நீ வாழ்ந்தாய், இறந்தாய், தலைமறைவான 6வது மனைவி குறித்து துபாய் மன்னர் கவிதை. சமீபத்தில் இவர்கள் விவாகரத்து செய்தனர். இவர்களது விவாகரத்து வழக்கு பிரித்தானியா ஐகோர்ட்டில் நடைபெற்றது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள், பிரதமர் ரஷீத் அல் மக்தூம் தன்னுடைய மனைவிக்கு ஜீவனாம்சமாக 5,500 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஷேக் அல் மக்தூமின் முன்னாள் மனைவியின் பாதுகாப்புக்காகவும், அவர் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் இந்த தொகை நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது. இங்கிலாந்து வரலாற்றில் விவாகரத்து வழக்கில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய தீர்ப்பாக இது கருதப்படுகிறது. மியான்மர் சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு, ஒருவர் பலி, 80 பேரின் கதி என்ன? வடக்கு மியான்மரில் உள்ள பச்சை மாணிக்க கற்களை வெட்டியெடுக்கும் சுரங்கத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 80 பேருக்கு மேல் மாயமாகியுள்ளதாக மீட்புக் குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி சுமார் 4 மணியளவில் கச்சின் மாநிலத்தின் பகந்த் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மியான்மர் நாட்டில் உலகில் மிகப்பெரிய சுரங்கங்கள் உள்ள நிலையில் அங்கு பல ஆண்டுகளாக அங்கு ஏராளமான விபத்துகளும் நிகழ்ந்து வருகின்றன. இந்த பச்சை மாணிக்க கற்களை வெட்டியெடுக்கும் சுரங்கம் பகந்த் பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளூர்வாசிகள் பெரும்பாலும் விதிமுறைகளை மீறுகின்றனர். அங்கு வேலையின்மை மற்றும் கொரோனா பாதிப்பினால் ஏற்பட்டுள்ள வறுமை நிலை காரணமாக அவர்கள் இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோதமாக பச்சை மாணிக்க கற்களை வெட்டியெடுக்கும் சுரங்க தொழிலாளர்கள் என்று கூறப்படுகின்ற நிலையில், தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 200 மீட்புக் குழுவினர் உடல்களை மீட்க தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிலர் படகுகளை பயன்படுத்தி அருகிலுள்ள ஏரியில் இறந்தவர்களை தேடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நாடு முழுவதும் ஒமிக்ரான் பரவல், பிரதமர் மோடி நாளை முக்கிய ஆலோசனை. உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்ற ஒமிக்ரான் வகை தொற்று வெளிநாடுகளிலிருந்து திரும்புகின்ற பயணிகள் மூலம் இந்தியாவிலும் பரவத் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில், ஒமிக்ரான் வகை தொற்றால் இந்தியாவில் 213 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 90 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தொடர்ந்து 123 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதிகபட்சமாக மராட்டியத்தில் 57, டெல்லியில் 54 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தெலுங்கானா 20, கர்நாடகா 19, ராஜஸ்தான் 18, கேரளம் 15, குஜராத் 14, ஜம்மு காஷ்மீர் 3, ஒடிசா 2, உத்தரப்பிரதேசம் 2, ஆந்திரம், சண்டிகர், தமிழகம், லடாக், மேற்கு வங்காளத்தில் தலா ஒருவருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் ஒமிக்ரான் பரவ தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடி விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு 200 தாண்டிய நிலையில் பண்டிகைகள் வருவதால் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு 4வது தடுப்பூசி போடுவதை அறிவித்த பிரபல நாடு, ஆச்சரியத்தில் உலக நாடுகள். ஒமிக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக அதிலிருந்து மக்களை காப்பாற்ற 4வது தடுப்பூசி போடும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 4வது கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடுவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கின்ற உள்ளூர் ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில், கொரோனாவுக்கு 4வது தடுப்பூசியை வழங்குவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 4வது தடுப்பூசியை வெளியிடும் முதல் நாடாக இஸ்ரேல் உள்ளது. ஒமிக்ரான் மாறுபாட்டின் தீவிரம் அதிகம் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தடுப்பூசி குறித்து நாட்டின் பிரதமர் கூறுகையில், இதன் மூலம் ஒமிக்ரான் வைரஸை நாம் கடக்க உதவும் என்று நம்புகின்றோம். இஸ்ரேலை பொறுத்தவரையில் தொற்று நோயை சமாளிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக உலகில் 3வது தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் இஸ்ரேல் முன்னோடியாக விளங்கியது. அதேபோன்று 4வது தடுப்பூசி போடுவதிலும் முன்னோடியாக இருப்போம். எனவே மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். இது உங்கள் உயிரை காப்பாற்றுகிறது. ஆரோக்கியத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு பொறுப்பேற்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் பணத்துக்காகத்தான், பொது நலனுக்கு அல்ல, இம்ரான்கான். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் 20 ஆண்டுகால பயங்கரவாதத்தின் மீதான போரில் பாகிஸ்தான் இணைந்தது தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட சுய காயம் என்றும், அந்த முடிவு பணத்துக்காக எடுக்கப்பட்டதே என்றி பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை மந்திரிகளிடம் உரையாற்றும் போது இம்ரான்கான் கூறியுள்ளதாவது, 2001 அப்போதைய ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் பயங்கரவாதத்தின் மீதான போரில் பாகிஸ்தான் பங்கேற்பதாக முடிவு செய்த போது முடிவு எடுப்பவர்களுடன் நெருக்கமாக இருந்தேன். எனவே இந்த முடிவின் பின்னால் என்ன காரணம் இருந்தது என்பதை நன்கு அறிவேன். துரதிருஷ்டவசமாக பாகிஸ்தானின் மக்களை கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதுக்கு பதிலாக பரிசீலனைகள் 1980 ஆப்கான் ஜிஹாதில் பங்கேற்ற போது இருந்ததைப் போல இருந்தன. இந்த போர் பின்னாட்களில் புனித போர் என்று அழைக்கப்பட்டது. இவற்றுக்கு நாம் தான் பொறுப்பு. நாம் பணத்திற்காக நம் நாட்டின் நட்பெயரை தியாகம் செய்து பொது நலனுக்கு எதிராக வெளிநாட்டுக் கொள்கையை உருவாக்கினோம். மேலும் பயங்கரவாதத்தின் மீதான போர் பாகிஸ்தான் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சுய காயம். மேலும் இந்த போரின் விளைவுகள் வேறு யாரையும் நாம் குறை கூற முடியாது. இந்த போரின் விளைவாக பாகிஸ்தானில் 80,000 அதிகமான உயிரிழப்புகளையும், 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகளையும் சந்தித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கணக்குகள் மற்றும் பணப்புழக்கத்தை முடக்குவது நெருக்கடியை தவிர்க்கும் என்று மனிதனால் நெருக்கடி உருவாக்கப்படுவது ஒரு பெரிய கொடுமை. ஆப்கானிஸ்தானின் நெருக்கடியின் காரணமாகவே பாகிஸ்தானும் மோசமாக பாதிக்கப்படலாம் என்பதால் அங்குள்ள சூழ்நிலையை சரி செய்வது முக்கியமானது. மேலும் இந்த கடினமான காலங்களில் ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்தும் உதவி செய்யும். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் எழுச்சியை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகம் ஆப்கானிஸ்தானில் உள்ள 40 மில்லியன் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்.
குறுகிய அறிவிப்பில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அமர்வை நடத்தியதற்காக வெளியுறவு அலுவலகத்தை பாராட்டுகின்றேன். உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டது மற்றும் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை பாராட்டுவது உலக அளவில் பாகிஸ்தானின் தரம் மேம்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. புவிசார் அரசியலிலிருந்து புவிசார் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்துவதன் மூலம் பாகிஸ்தானை சிறந்த நாடாக மாற்ற முடியும் என்று இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகரில் மூன்றில் ஒருவருக்கு ஒமிக்ரான் பேரழிவுக்குள் நுழைந்ததாக எச்சரிக்கை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மூன்று பேரில் ஒருவருக்கு ஒமிக்ரான் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரச ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் ஐந்தாம் அலை உச்சத்தில் பிரான்ஸ் உள்ளது. இதற்கிடையில் ஒமிக்ரான் வைரஸ் மாறுபாடு மிக தீவிரமாக பரவி வருவதால் இதை கட்டுப்படுத்துவதற்கு மேக்ரான் தலைமையிலான அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. இந்நிலையில் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்டு வருகின்ற சோதனையில் மூன்றில் ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சுகாதார நிலைமைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரிஸில் கண்டறியப்படுகின்ற கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மூன்றில் ஒருவருக்கு ஒமிக்ரான் மாறுபாடு உள்ளது. அதேபோன்று நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்ற கொரோனா சோதனையில் பாதிக்கப்பட்டோரில் 20% ஒமிக்ரான் தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. புள்ளி விவரங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது கவலையளிக்கும் வகையில் உள்ளது. நாம் மிகவும் பேரழிவுக்குள் நுழைந்துள்ளோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 27.65 கோடியாக உயர்வு. தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் பிற நாடுகளுக்கு வேகமாக பரவி வருகிறது. இந்த புதிய வகை வைரஸ் பரவும் நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகளுக்கு உலகம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து, பிரிட்டன், இத்தாலி, போர்த்துகல், ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் நைஜீரியா, பிரான்ஸ், இந்தியா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட 89 நாடுகளில் ஒமிக்ரான் வைரஸ் பரவியுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் பரவிய நாடுகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் தற்போது நிலவரப்படி உலகம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 27.65 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 27.65,66,933 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 24,80,16,476 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 53,84,619 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 2,31,65,838 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சிகிச்சையை பெறுகின்றவர்களில் 89,100 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது.